ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 15/4/2021 வியாழக்கிழமை சித்திரை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை விரதமானது வருது. இது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள். சூரிய கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய சிறப்பான நாள். இந்த நாளை தவற விடாதீர்கள். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருடத்தோடைய முதல் மாதம் இந்த சித்திரை மாதத்துல வருகின்ற ஒவ்வொரு திதியும் இறை வழிபாட்டிற்குரிய திதியாகவே பார்க்கப்படுகின்றது. முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய இந்த கிருத்திகை நட்சத்திரமானது வருடம் பிறந்தவுடன் வருகின்ற முதல் விரதமாகும். முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சத்தை தரக்கூடிய இந்த தினமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாக பார்க்கப்படுகின்றது. இறை வழிபாட்டிற்குரிய மாதமாக பார்க்கப்படுகின்றது இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் முருகப்பெருமானுடைய அருட்பார்வை நம் மீது படும். கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். எனவே இந்த சித்திரை மாதத்துல வருகின்ற கிருத்திகை தினத்துல விரதம் மேற்கொள்றதுனால நவ கிரகங்களில் சூரிய பகவானுடைய தோஷங்கள் நீங்கி அவருடைய முழுமையான அருளை பெற முடியும். இந்த நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படத்திற்கு செந்நிற மலர் சாற்றி வழிபட வேண்டும். தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், முருகனுடைய மந்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது சிறப்பு. அதில் சர்க்கரை பொங்கலோ அல்லது கேசரியோ ஏதாவது ஒன்றை, உங்களால் செய்த முடிந்த ஒன்றை செய்து வைத்து வழிபட வேண்டும். மாலையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து முடித்து எளிமையாக பால் பழங்களை உண்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம். வீட்டில் மாலை வேளையில தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு தீபதூப ஆராதனை காண்பித்து வழிபாடுகளை செய்ய வேண்டும். இப்படி முறையாக சித்திரை மாத கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு சூரிய கிரக தோஷங்களானது நீங்கும். இந்த நாளில் நம்மளால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு. தயிர் சாதத்தையோ அல்லது எலுமிச்சை சாதத்தையோ வாங்கி வறியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லை அகலும், கடன் தொல்லை தீரும், தீராத நோய் தீரும், காரியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கும். மிக முக்கியமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும். அதனால் இவ்வளவு சிறப்பான இந்த கிருத்திகை விரதத்தை நம்ம தவறவிட வேண்டாம். முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அவனை முழுமையாக முழு மனதோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.